அதுதான் பார்க்க போறோம் இப்போ நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் முதல்ல மட்டன் வந்துட்டு 250 கிராம் எடுத்துக்கங்க மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன் லெமன் வந்து பாதி எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன் தயிர் 1/2 கப் எடுத்துக்கங்க இதான் வயித்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல மட்டன்ல நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா சாஃப்டா இருக்கும் அப்பதான் மட்டன் வந்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இஞ்சி ஒன்று பட்டை ஒன்று ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒன்று எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு ஆயில் வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து 2 வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கிறேங்க அதில் மண்வடை சட்டி வச்சுக்கிறேன் எப்பவுமே மட்டன் சிக்கனுக்கு மீனுக்கு எல்லாத்துக்குமே மண்வடை சட்டி நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இதில் பிரிஞ்சி ஒன்று சேர்த்துக்கிறேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒன்று சேர்த்துக்கிறேங்க இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு சேர்த்துக்கலாம் முன்சம் சேர்த்து போகும் நல்லாயிருக்கும் இதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவு வதக்கிக்கோங்க இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு இருக்கோங்க பாருங்கள் இதில் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கிளறி விட்டு பாருங்கள் மட்டன் வந்து இதிலே நல்லா வேகணும் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாங்க உங்களுக்கு மட்டன் வேகலை நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் கூட விசில் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் வறுவலுங்கிறதுனால கட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மறுபடியும் மூடி வச்சு அதை 10 நிமிஷம் வேக விடலாம் பாருங்க 10 நிமிஷம் ஆச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இல்லை தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது ரெண்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம் 10 நிமிஷம் அப்படி வேக விட்டிங்கன்னா தான் மட்டன் நல்லா வந்து வரும் பாருங்கள் மட்டனில் நல்லா வெந்து சைடில் ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ மல்லிக்கீரை சேர்த்துக்கலாங்க கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தளவு மட்டனோட கிரேவி சேர்ந்துருக்கும் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மட்டன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ